ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு ரெசு டைம்ஸ் ஹாலிவுட் மூவிஸ் ரெஸ்லிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தின அப்டேட் ரூமுஸ் பாய்லர்ஸ் ரிசல்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தவிராம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்து சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல ரிலீஸ் ஆக போகிற அந்த ஜாக்ஸ் ஸ்னடரோட ஒரிஜினல் ஜஸ்டிஸ் லிக் போஷன் அவரோட விஷனை வந்து நான் கொண்டு வந்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஜாக்ஸ் நைடர் ஊர்ஜிதமாக இருந்தார் அது கிட்டத்தட்ட போகுது செவன்டீனில் ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் லீங்கிற டீமோட ஒரிஜினல் ஃபவுண்டிங் மெம்பர்ஸே நிறைய பேர் மிஸ் ஷெசாம க்ரீன் லேண்டன் மார்ஷன் மேன் கண்டர் இங்கெல்லாம் வந்து மிஸ் ஆயிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் இப்போ இந்த ஸ்டாண்டர் கிரெட் மூவியோட நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து ஜாக் ஸ்டாண்டர் இப்போ சொல்லியிருந்தாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா டென் கேரக்டர்ஸ் குட் பி பாசிபி இன் ஒரு வீடியோ போட்டுனோம் பக்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த பத்து கேரக்டர் நம்ம கிரீன் ஆட்டனும் ஒருத்தவங்க இப்ப அந்த கிரீன் யார் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா பேக் மேன்ஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா அதுவும் சாக் மூவி தான் அந்த மூவில வந்து கிரீன் டீஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதை காட்டிருக்க மாட்டாங்க வருஷம் காட்ட மாட்டாங்க அதோட எக்ஸ்டெண்டட் கட்ல அதை காட்டியிருக்காங்க அந்த கேரக்டர் வந்து நம்ம டேன் ஆம்போயர் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவர் தான் வீலேண்டா நடிக்க போறாரு ஃபியூச்சர் மூவிஸ்ல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆமி ஹேமர் நடிப்பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் வால்பர்க் நடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் இது நடக்கல நம்ம வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா டேனாம்பையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவர் தான் வந்து வீணர் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதே வீடியோல ஹாரி லெனிக்ஸ் தான் வந்து மார்ஷன் மேனண்டாக அடிக்க போறாருன்ற மாதிரியும் பேசியிருந்தோம் அது நடந்துடுச்சு பட் வருவாரா ஒருவாரா அப்படின்றது தான் டவுட் ஏன்னா எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் அது வெளியே வரல இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம ரயான் ரெனால்ட்ஸை திரும்பவும் க்ரீன் டைடான அடிக்கிறதுக்கு இந்த சாக்ஸ் ஸ்பெசிஃபிக்ல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு இதை வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் கிரேஸ் ஸ்டாண்டால் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு அவரு எப்படி சொன்னார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு சோர்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயம் கிடைச்சிருக்கு அதுல ரெண்டாவது சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது வந்து நடக்காம இருந்து கிடையாது அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அப்போ வந்து ரயான் ரனால்ஸ் கிட்ட வந்து வார்னர் போஸ் வந்து டீல் பேசிட்டு இருக்காங்க திரும்பவும் அப்பியர் ஆகிறதுக்கு ஜாக் நேட்டர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயான் ரனால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாக் நடர் ஒரு நல்ல சப்போர்ட்டர் அந்த த ஸ்டாண்டர் கேட் மட்டும் வந்து ரயான் ரானால் வந்து பர்சனலாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார் ஜாக் நெடர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதே மாதிரி தான் வார்னர் ப்ரோஸ் படையும் நீங்கள் கேட்கலாம் ரயான் ரனால்ஸ் வந்து எப்படி திரும்ப வார்னர் ஒரு சைன் பண்ணுவார் அவர் தான் வந்து டெட்புல் நடிச்சிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் டெட்பூல் நடிச்சிட்டு இருந்தார் ரிலையன்ஸ் இல்லை அது மார்வல் கேரக்டர் ஆச்சே வருவாரா அப்படின்னு கேட்கலாம் அது மார்வல் கேரக்டர் தான் பட் அது மார்வல் ஸ்டுடியோஸ் கூட கிடையாது அது ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் கிட்டே இருந்துச்சு அவர் நெட்பூல் ப்ளே பண்ணும்போது பட் இப்போ வாக்ஸ வந்து மார்வல் ஒன் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் நெட்பூல் த்ரீய வந்து கெவின் பேஜ் எடுக்கிற மாதிரி கிடையாது இன்னொரு மூணு வருஷத்துக்கு அதை ஓரம் கட்டி வச்சிட்டாரு அதை மூலையல் தூக்கி போட்டாருன்றதான் சொல்லணும் அதில் கொஞ்சம் ரயான் ரன்ஸ்க்கு வருத்தம் கெவின் பேஜ் வந்து நம்ம நெட்பூல் த்ரீயை ஓரம் கட்டிட்டு பாப்புலர் இல்லாத அதாவது ப்ரப்ளமே இல்லாத கேரக்டரான இன்டர்னல்ஸ் சாங்ஷி அந்த மாதிரி மூவிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால ரயான் ரனால்ஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு பட் ரயான் ரனால்ஸ் நெட்பூலில் நடிச்சதுக்கப்புறம் இப்போ வேற லெவல் ஆக்டராக இருக்காருங்கிறது எல்லாம் தெரியும் ரிப் இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ்ல நடிச்சு கொடுத்துருக்காரு ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டிரெக்டோர் எழுதி கூட சீக்கிரம் ஆரம்பிக்க போறாருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கரண்ட் ஸ்டேட்டஸ்ல அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ரொம்பவே உயர்நிலையில் இருக்கும்போது வார்னர் போஸ் திரும்பவும் வந்து நம்ம ரயான் நாள் சார் ரீஹயர் பண்ண தயங்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வார்னட் போஸ்க்கு பிசினஸ் ப்ராஃபிட் தான் முக்கியமான கண்ணு குறிக்கோள் பிஸ்னஸ்க்காக எது வேணா பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தாங்கிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கரை வந்து அவங்க ஃபயர் பண்ணி அமைச்சாங்க அப்படின்னா அவனோட தற்போது நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க திரும்பவும் ரீஹேர் பண்ணி வச்சுப்பாங்க அதுதான் வார்னர் போஸ்து வார்னர் போஸ்ட் புரிஞ்சிக்கவே முடியாது இப்போ ரயான் நாள்ஸும் வார்னட் போஸும் ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க போயிட்டு பேசிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் வந்து ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் ரயாண்ட் நாள்ஸ் டூ தௌசண்ட் லெவன் மூவில வந்து வீலர் நடிச்சிருப்பாரு மார்டின் கேம்பரோட டேரெஷன்ல வந்து அந்த வீலர் மூவில நடிச்சிருப்பாரு அந்த மூவி வந்து கமர்ஷியல் ரீதியாவும் சரி கிரிட்டிக்கல் ரீதியாகவும் சரி ஃபெயிலியர் தான் பட் ரயாண்ட் நாள் ரொம்ப தான் இருக்கும் ரயாண்ட் நாள்ஸ்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருப்பாரு ரொம்ப ஹியூமரா ரொம்ப காமிக்கலாம் ரொம்ப ஹிலீரியஸா பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த கேரக்டருக்கு ஹானர் பண்ண மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த ஜாக்ஸ்ல திரும்ப கூட்ட நடிக்க வச்சாங்க அப்படின்னா சரி அப்படி நடிச்சா எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுவாரு கேமியோ ரோலா இல்ல கம்ப்ளீட் மூவிலையும் வருவாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூவில கண்டிப்பா கேமியோ தான் பிளே பண்ற மாதிரி இருக்கும் அதாவது கிளைமேக்ஸ் சீன்ல வரலாம் கிளைமேக்ஸ் பைட்டுக்கு ஒரு இருபது நிமிஷத்து கூட வந்து தலையை கட்டுற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லிக் டூல ஒரு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இந்த மூவியோட மைன் வில்லன் வந்து ஸ்டெப்பன் தான் அவருக்கு பின்னாடி எது செயல்படுறதுதான் நம்ம டாக் சீடு டாக்ஸி வந்து இந்த ஜஸ்டிஸ் லேக் மூவில வந்து கிளைமேக்ஸ் தான் வரப்போறது பூம் டூ போலியா எடுத்து வரப்போறது ஜஸ்டிஸ் ஸ்ரீக் டூல தான் டாக்டர் ஒரு மெயின் வில்லினேஸ் கேரக்டர் பிளே பண்ண போகிறாரு அதுல தான் நம்ம ரயன் வந்து ஆஃப் ஜஸ்டிஸ் லீகா இருக்க போறான் மாதிரி அதாவது நம்ம கிரீன் லேண்டன் வந்து த ஜஸ்டிஸ் லீகா இருக்க போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அதர் கேரக்டர்ஸ் அதர் பவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் பாத்தீங்க அப்படின்னா மார்ஷல் மேன் ஹண்டர் அது ஹாரி லனிக்ஸ் தான் கன்ஃபர்ம் ஆயிடுச்சு நம்ம நம்மாரி லவி இந்த மூவியில் தலைய காட்டி வரா அப்படின்னா அது தெரியல பட் ரயன் ரனால்ஸ் கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரயன் ரனால்ஸோட வருகையை திரும்பவும் டிசிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையா ரயான் ரால் பின்னடாக நடிச்சா மறுபடியும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்ற உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசல்யூ டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ் பேஜ் வாட்ஸ்அப் குரூப் பண்ண லிங்க் எல்லாம் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தேன் பை பை ஃபோக்ஸ் சி யூ சூன் ஹாவ் அ குட் டே You can be one too Cause